ஹை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வணக்கம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல 11 வகுப்பு தமிழ் இயல் 3க்கான டெஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இயல் 3 பேஸ் பண்ணி தான் ஒரு 10 க்வெஸ்சன் டெஸ்டா இருக்கும். சோ ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 10 வினாடி கால அவகாசம் இருக்கும். சோ அந்த 10 வினாடிக்குள்ள உங்களால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சோ சிம்பிளான ஒரு மெத்தட் தான். சோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்சர் பார்க்க வேண்டாம். சோ உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ கடைசியில வந்து இயல் 3க்கான பிடிஎஃப் லிங்க் வந்து அப்டேட் செய்யப்படும். சோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ எண்டு வரையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 11 வகுப்பு தமிழ் இயல் 3க்கான 10 க்வெஸ்சன் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆர் பாலகிருஷ்ணன் துணை ஆசிரியராக பணியாற்றிய நாளிதழ். ஸோ உங்களுக்கான 10 வினாடி கால அவகாசம். ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாம ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, தினமணி. ஆர் பாலகிருஷ்ணன் துணை ஆசிரியராக பணியாற்றிய நாளிதழ், தினமணி. அடுத்ததா க்வெஸ்சன் 2, ஆர் பாலகிருஷ்ணன் ஆலோசகராக பணியாற்றிய இலக்கிய இதழ். ஆப்ஷன் ஆ தான் சிறந்த விடை, கனையாழி. ஆர் பாலகிருஷ்ணன் ஆலோசகராக பணியாற்றிய இலக்கிய இதழ், கனையாழி. அடுத்ததா க்வெஸ்சன் 3, காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஆ தான் சிறந்த விடை, சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். அடுத்ததா க்வெஸ்சன் 4, நல்ல என்ற அடைமொழியை உடைய 8 தொகை நூல். ஆப்ஷன் ஆ தான் சிறந்த விடை, குறுந்தொகை. நல்ல என்ற அடைமொழியை உடைய 8 தொகை நூல், குறுந்தொகை. அடுத்ததா க்வெஸ்சன் 5, குறுந்தொகை நூலை தொகுத்தவர். ஆப்ஷன் ஆ தான் சிறந்த விடை, பூரிக்கோ. குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. அடுத்ததா க்வெஸ்சன் 6, தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக விளங்கும் நூல். ஆப்ஷன் ஆ தான் சிறந்த விடை, புறநானூறு. தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக விளங்கும் நூல், புறநானூறு. அடுத்ததா க்வெஸ்சன் 7, பெருவழுதி என்னும் பெயர் குறிப்பது. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, பாண்டியரை. பெருவழுதி என்னும் பெயர் குறிப்பது பாண்டியரை. அடுத்ததா க்வெஸ்சன் 8, சிசு செல்லப்பா டேஸ் என்ற புதினத்திற்காக டேஸாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, சுதந்திர தாகம் 2001. சிசு செல்லப்பா சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்காக 2001 ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். அடுத்ததா க்வெஸ்சன் 9, தமிழ் ஓர் டேஸ் மொழி. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, ஒட்டுநிலை. தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. அடுத்ததா கடைசி 10வது க்வெஸ்சன், ஒப்பறிவு என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, ஊருக்கு உதவுவது. ஒப்பறிவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயல் மூணுக்கான டெஸ்ட் வந்து இதோட முடியுது. ஸோ இந்த 10 க்வெஸ்சனில் நீங்கள் எத்தனை க்வெஸ்சனுக்கு சரியாக ஆன்சர் கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இயல் மூணுக்கான PDF லிங்க்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இயல் மூணில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா PDF லிங்க்கை டவுன்லோட் பண்ணலாம். 11 வகுப்பு தமிழ் இயல் மூணில் ஃபஸ்ட்டு டாபிக் மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. அடுத்ததாக இயல் மூணில் இரண்டாவது டாபிக் காவடி சிந்து. இயல் மூணில் மூணாவது டாபிக் குறுந்தொகை. இயல் மூணில் நான்காவது டாபிக் புறநானூறு. அடுத்ததாக இயல் மூணில் ஐந்தாவது டாபிக் பாடி வாசல். அடுத்ததாக இயல் மூணில் ஆறாவது டாபிக் பகுப்பத உறுப்புகள். அடுத்ததாக இயல் மூணில் ஏழாவது டாபிக் திருக்குறள். ஸோ இதில் வந்து இயல் மூணில் நான்காவது டாபிக், இயல் மூணில் ஐந்தாவது டாபிக். ஸோ இந்த ரெண்டு டாபிக்குமே ஒரே PDF-ஆக இருக்கும். மீதம் இருக்கிற அனைத்து டாபிக்குமே வந்து PDF வந்து நம்ம TNPSC பிளாக் போஸ்ட் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ ஃப்ரீ வெப்சைட் தான். ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல, நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் லிங்க்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இயல் நான்குக்கான டெஸ்ட்டு வந்து நம்ம TNPSC சேனலில் வந்து அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் என இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குண்டான தீர்வை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.